அங்கிருந்து அந்த முகத்துல வரக்கூடிய ஒரு ரெண்டு சீக்லயும் வரும். பொதுவா பெண்களுக்கு அந்த மாதவிடாய் முடியக்கூடிய காலத்துல நிறைய பேருக்கு வரும். 45-47 வயதுல இருக்கக்கூடிய பெண்களுடைய சீக்ல வந்து இது வரக்கூடிய தன்மை இருக்கும். அதுக்கு வந்து வெளி உபயோகமா இந்த முல்தானி மட்டின்னு ஒண்ணு கடையில கிடைக்கும். இந்த அழகு நிலையங்கள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு வகை மண்ணு அது. அந்த முல்தானி மட்டிங்கிற அந்த மண்ணுல ஆவாரை பூவையும் ரோஜா இதழையும் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து கொஞ்சம் போல பன்னீர் இருக்கு இல்லையா, ரோஸ் வாட்டர், அதுல குழைச்சி மேல எக்ஸ்டர்னலா போட்டா அதை எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலான்றீங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க, அது கொஞ்சம் நிறைய பேருக்கு. அது முல்தானி மட்டி, முல்தானி மட்டி வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. முல்தானி மட்டி ஒரு 100 கிராம் எடுத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் ரோஜா இதழ், 50 கிராம் ஆவாரம் பூ எல்லாத்தையும் சேர்ந்து பவுடர் பண்ணா 100-200 கிராம் கிடைக்கும். அந்த பொடிய கொஞ்சம் போல ரோஸ் வாட்டர், பன்னீர் இருக்கு இல்லையா, ரோஸ் வாட்டர் ஒரு ஸ்பூன் அந்த பொடியை எடுத்துட்டு ரோஸ் வாட்டர் எடுத்து குழைச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அந்த பேஸ்ட் எடுத்து முகத்துல மங்கு மேல அப்படியே அப்ளை பண்ணிட்டு ஒரு நைட்டு போட்டு விட்டுறணும், மறுநாள் காலையில வாஷ் பண்ணிடணும். இது மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ந்து ஒரு மாதம் எடுத்தீங்கன்னா அந்த மங்கு போயிடும்.